மற்றவர்கள் உன்னை பிரதிபலிக்கும் கண்ணாடி. இன்னொருவரிடம் ஏதாவது ஒன்று உனக்கு முற்றிலும் பிடிக்காததாக அல்லது கேலிக்குரியதாக தோன்றினால், இது என்ன, இவன் இப்படி இருக்கிறானே, இப்படி நடந்து கொள்கிறானே, இப்படி பேசுகிறானே, இப்படி காரியங்களை செய்கிறானே, இப்படி சொல்ல தோன்றும் போது நீ இப்படி நினைக்க வேண்டும், ஓஹோ, ஒருவேளை நான் அறியாமலே நானும் அதை போலத்தான் நடந்து கொள்கிறேன் போலும், அவனை குறை கூறும் முன் என்னையே பார்த்து கொள்வது நல்லது, அவன் செய்கிற அதே காரியங்களை சிறு மாறுதல்களுடன் நானும் செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். இன்னொருவருடைய நடத்தையை கண்டு அதிர்ச்சி அடையவும் ஒவ்வொரு தடவையும் மேலே கூறியதை செய்யும் அளவிற்கு நல்லுணர்வும் அறிவும் உனக்கு இருக்குமானால், வாழ்க்கையில் பிறருடன் உனக்குள்ள உறவுகள் உனக்கு அளிக்கப்பட்ட கண்ணாடி போன்றவை. உன்னுள் இருக்கும் பலவீனங்களை நீ அதிக தெளிவாகவும் எளிதாகவும் பார்த்து கொள்ளவே அக்கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய். பொதுவாக அநேகமாக விதிவிலக்கே இன்றி இது உண்மையாகும். பிறரிடத்தில் உள்ள எது உனக்கு அதிர்ச்சி தருகிறதோ அதுவே திரையிட்டு கொண்டு மறைத்து கொண்டு உன்னை நீ ஏமாற்றிக் கொள்வதற்கு வசதியாக சிறிது மாறுவேடம் போட்டுக்கொண்டு உன்னுள்ளே இருக்கும். உன்னிடத்தில் இருக்கும்போது அதிக தவறில்லாததாக தெரிவதெல்லாம் பிறரிடத்தில் காணப்படும் போது மிகவும் மோசமானதாக ஆகிவிடும். இந்த அனுபவத்தை பெற முயல். அது உன்னை மாற்றுவதற்கு உனக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதே சமயம் அது உனக்கு ஆரோக்கியமான சகிப்புத்தன்மையையும் கொடுக்கும். பிறரை நன்கு தெரிந்து கொள்வதனால் சுமூகமான உறவு உண்டாகும். முற்றிலும் பயனற்ற வீண் சண்டைகளுக்கெல்லாம் அது முற்றுப்புள்ளி வைத்துவிடும். இரக்கத்தோடு கூடிய புன்முறுவலோடு எல்லாவற்றையும் பார். உனக்கு எரிச்சலூட்டும் விஷயங்களை எல்லாம் உனக்கு கிடைத்த பாடமாக கருது. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை அதிக அமைதியுடையதாகவும் அதிக பயனுடையதாகவும் இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது உன்னுடைய சக்தியில் ஒரு பெரும் பகுதி நீ அடைய ஆசைப்பட்டு கொண்டு ஆனால் இன்னும் அடையாத பூரணத்தை பிறர் அடையாததை கண்டு நீ எரிச்சல் படுகிறாயே, அதில் வீணாகிறது. மற்றவர்கள் எப்படி பூரணமாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறாய். ஆனால் நீ அடைய வேண்டிய லட்சியத்தை அநேகமாக மறந்து விடுகிறாய். அந்த லட்சியத்தை மறவாதிருந்தால் நல்லது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையிலிருந்து தொடங்கு. அதாவது நீ செய்ய வேண்டியதை செய்து முடி. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நீ விசாரப்பட வேண்டாம். ஏனென்றால் பார்க்க போனால் அது உன்னுடைய வேலை அன்று. உண்மையான மனப்பான்மையை பெறுவதற்கு சிறந்த வழி இதுதான். என்னை சுற்றி இருப்பவையெல்லாம், எனது வாழ்க்கையின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம், என் பக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் நான் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை எனக்கு சுட்டி காட்டுவதற்காக இறைவனது உணர்வு என் முன் தூக்கி பிடிக்கும் கண்ணாடியே ஆகும். பிறரிடத்தில் எவற்றையெல்லாம் கண்டு நான் அதிர்ச்சி அடைகிறேனோ அவையெல்லாம் என்னிடத்தில் நான் திருத்த வேண்டியவை என்று பொருள் என்று சொல்வதே. ஒருவன் பூரண நிலை அடைந்து விட்டால் பிறரிடத்தில் அதிகமான பூரணத்தை காணலாம் என்பதே உண்மையாக இருக்கலாம்.